ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இரண்டாவது நாளாக சூறைக்காற்று வீசுவதால் தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் அரிச்சல் முனை வரை பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தனுஷ்கோடி, பாம்பன், மண்டபம், வாலிநோக்கம், சாயல்குடி உள்ளிட்ட மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் நேற்று முதல் சூறைக்காற்று வீசி வருகின்றது. இதனால் தனுஷ்கோடி முதல் பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இன்று இரண்டாவது நாளாக கடல் சீற்றம் நீடிப்பதால் தனுஷ்கோடி முதல் அரிச்சல் முனை வரை பொதுமக்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் தனுஷ்கோடியில் காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்து சுற்றுலா பயணிகளை திரும்ப அனுப்பி வருகின்றனர். அரிச்சல் முனை வரை செல்ல முடியாத சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடியில் காணப்படும் கடல் சீற்றத்தை ஆர்வத்துடன் பார்க்கின்றனர். மேலும் கடலில் இறங்கி காவல்துறையினர் எச்சரிக்கையும் விடுத்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து சூறைக்காற்று வீசுவதால் மணல் வேகமாக சாலையை மூடி வருகின்றது. குறிப்பிடத்தக்கது.